திட்டமிடுதல்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஏதாவது ஒரு கடைக்கு போகணுன்னு நினச்சா கூட அதை ஒரு பேப்பரில் எழுதிட்டு போயிட்டோன்னா நாம் நினச்ச பொருளை வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி எழுதாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் நினைக்கிறது வாங்காமல் வேறு ஒரு பொருளையோ இல்லை நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளையோ நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். இதனால் நமக்கு செலவும் ஜாஸ்தியாகுது. அதனால் நம்மோட அன்றாட வாழ்க்கையிலே திட்டமிடுதல்ங்கிறது எவ்வளோ முக்கியம்னு இந்த கதையில் பார்க்கலாம். பிரஜோத தேசம்னு ஒன்று இருந்தது. அங்கே ராஜாவாக ஆள்றவங்க யாரும் 5 வருஷம்தான் ஆள முடியும். அதுக்கப்புறமா 5 வருஷம் கழித்து அவங்கள ஒரு தீவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த தீவில் பெரிய கொடிய மிருகங்கள் பேய்கள்லாம் இருக்கும். அது அந்த ராஜாவை கொண்டு தின்றும். இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த நாட்டை ஆள்றதுக்காக யாருமே வரல. அப்படியே வந்தாலும் அந்த ராஜாவுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து தான் விஷயமே தெரியும். இந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண மனுஷன் நான் ராஜாவாக ஆட்சி ஆள்றேன்னு சொல்லிட்டு வந்தார். அதனால் மக்களுக்கும் மந்திரியார்களுக்கும் ஏனைய மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் 5 வருஷம் அந்த ராஜா அந்த ராஜ்யத்தை ஆண்டார். அதுக்கப்புறம் அவர் தீவுக்கு போக வேண்டிய நாளும் வந்தது. அந்த தீவு கடல் கறந்து போக வேண்டிய தீவு. அந்த ராஜா ரொம்ப சந்தோஷமாக கப்பலில் ஏறத்துக்கு போனார். இதை பார்த்ததும் மக்களுக்கும் மந்திரியார்களுக்கும் அதிர்ச்சி. என்னடா இவர் இவ்வளோ சந்தோஷமாக போகிறாரே. அதில் ஒரு மந்திரியார் மட்டும், என்ன ராஜா நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக போகிறீங்க அப்படின்னு கேட்டார். மந்திரியாரே, நான் என்ன 5 வருஷம் சும்மா இருந்தேன்னு நினச்சிங்களா அப்படின்னு ராஜா சொன்னார். என்னுடைய ஆட்சியின் முதல் வருஷத்திலேயே நான் 1000 படை வீரர்களை அனுப்பி அங்கே இருக்கிற கொடிய மிருகங்களை எல்லாம் கொல்ல சொல்லிட்டேன். எனது 2வது வருடம் ஆட்சியின் போது 2000 விவசாயிகளையெல்லாம் அனுப்பி ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அனுப்பி வச்சு அங்கே விவசாயமும் பார்க்க சொல்லிட்டேன். எனது 3வது வருடம் 3000 கட்டட வல்லுநர்களையெல்லாம் அனுப்பி அங்கே அரண்மனையும் கட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டு மனைகளும் ஏராளமாக கட்ட சொல்லிட்டேன். என்னுடைய 4வது வருஷம் 40,000 வியாபாரிகளையும் மற்றும் வணிகர்களையெல்லாம் அந்த தீவுக்கு அனுப்பினேன். இன்றைக்கி எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரியும் செஞ்சிட்டேன். என்னோட 5வது வருஷத்தில் யானைப்பட கடற்படை போர்படை வீரர்களெல்லாம் அனுப்பி அவங்களுக்கு பயிற்சி தரவும் சொல்லியாச்சு. இப்போது அந்த ராஜ்யத்தை நான் தானே ஆளணும் அப்படின்னு மந்திரியார்கிட்ட சொன்னார். எல்லோரும் வாயடைச்சு போயிட்டாங்க. நாம் நம்ம வாழ்க்கையில் திட்டமிட்டு வேலை செஞ்சோன்னா நாமளும் வெற்றியாளர்கள் தான்.